வழிமாறி பொறந்தவனே, இன்னைக்கு இன்னொரு வழி ஆக்க போறேன். சட்டி தின்னடா. என்ன கொடுக்குற பிள்ளைக்கு விஷம் கொடுத்து கொல்ல போறேன்? ஐயா, நீ பெத்த பிள்ளைய நீயே கொல்ல போறியா? அவன் என் பிள்ளைய, அவன் அந்த கணேசன் பையில உரிச்சிட்டு பிறந்திருக்கான். ஐயா, இத்தனை நாளா நீ இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு வர. என்ன பாத்து என்ன வந்து நல்லா அங்க பாரியா, அந்த புள்ள மூஞ்சிய பாரியா, ஒன்னு மாதிரி இருக்கா இல்லையான்னு பாரு. ஆமா, என்ன மாதிரியா தான் இருக்கு. மூக்கு முடி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு. இது என் குழந்தைடா. விளக்கு மத்து கட்டையால அடி வாங்கினா தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல. வணக்கம் சார். என்ன கிண்டல் பண்றியா? அதான் ஒரு கை இல்லையே, எப்படி வணக்கம் சொல்றது? நீ நல்லா இருக்கணும். பொல்லாத பயலுக்கு இருக்கிற ஊர் மாயுது. ஒரு பொண்ணு தன்னந்தனியா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நீ ஒரு பொண்ணா இங்க வந்தது தப்பு இல்ல, ஒரு டாக்டரா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். என்ன சார் இப்படித்தான்? 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு டாக்டர் இங்க வந்தார். அவர் என்ன ஆனார் தெரியுமோ? தெரியும். கொலை பண்ணிட்டாங்க. அதோடு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு வயசு பையன் படிச்சுட்டு நேரா இந்த ஊருக்கு தான் வந்திருந்தான். அவனை உடனே நாங்க அனுப்பி வச்சிட்டோம். இங்க பட்டணத்துக்கா? இல்ல, பரலோகத்துக்கு. இந்த நிலைமை உனக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ நல்லா இருக்கணும்மா. எங்க கிராமத்துல ஒரு பழக்கம் உண்டு, வயசு பையன் தனியா இருந்தா மோகினி பிசாசு வந்து மயக்கி அவனை கூட்டிட்டு போய் அவ ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிடுமா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தனியா இருந்தா மன்மதம் வந்து மயக்கி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிடுவானா? எங்க மன்மதம் எப்படி வருவான்? ஸ்கூட்டர்ல வருவான். உன் மனசுக்குள்ள எவனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ அவன் ரூபத்துல மன்மதம் வருவான். என்ன பாவம் பண்ணியோ, சாப்பிடுறதும் அதே கையி. சாம்பாரா இது? சாமியாரு எனக்கு பொண்டாட்டி, கொஞ்சம் ரசம் கொண்டு வர்றீங்களா பொண்டாட்டி? சாம்பாரு சாமியார் மாதிரி இருக்க இருக்கு இருக்கும். எனக்கு பொண்டாட்டி இவ்வளவு நேரம்? வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நீ கூப்பிட்ட குரலுக்கு அட்டான ஒடியா இருக்கும். என்னால இப்படித்தான் வர முடியும்? என்னங்க பொண்டாட்டி அநியாயமா இருக்கு. ரசம் கேட்டா குழந்தைங்கிறீங்க, பொரியல் கேட்டா குழந்தைங்கிறீங்க, மோர் கேட்டா குழந்தைங்கிறீங்க. ஏனுங்க பொண்டாட்டி, குழந்தைய நானுங்களா பொண்டாட்டி பெத்துக்க முடியும்? நான் தான் பெத்துக்கணும். பெத்துக்குங்க. பெத்துக்கிறதா? எப்படி? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒத்த கை இல்லீங்களா பொண்டாட்டி? கை இல்லீங்களா? கை இருந்தா மட்டும். அடபய, என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ மருந்துகள் அரைச்சு சாப்பிடுறேன், நடக்கலையே. நீ ஒரு வைத்தியம். நீ எல்லாம் ஏன் ஆம்பளைன்னு வேட்டை கட்டிட்டு திரியற? சும்மா கிட. உன்னை நம்பி உன்னை சுத்துறதை விட பேசாம பிள்ளையார் கோயில போய் பிள்ளையார சுத்தலாம். பிள்ளையார சுத்தினா மட்டும் புள்ள பிறந்துக்குமாக்கும். இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க சுத்துறாங்க சுத்துறாங்க, சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. நான் அங்க என்ன வாந்தி எடுக்கிறேன்? என்னங்க பொண்டாடி வாந்தி எடுக்கிறீங்க? வாந்தி வருது எடுக்கிறேன். இங்க வாங்க. கைய நீட்டுங்க. அரைச்சி இந்த கை. இந்த திருப்பு நாடி ஓடுது. நிஜமாவா? எனக்கு குழந்தை பிறக்க போகுதா?
இந்த கதையே இங்க வேணாம். கல்யாணம் பண்ண உன்னால ஒன்று சொல்லாத, அதை மட்டும் நீ சொல்லாத. இன்னைக்கு கல்யாண கணேசனுக்கு நடந்தாலும் நாளைக்கு என் முன்னாடி பாதி எடுப்பான். பாவி, சொன்னபடியே செஞ்சிட்டியேடா. யாரியா? சரியான மாதிரி கேட்காரு. ஏ கணேசா. ஆமாயா, அந்த கணேசனுடைய மகிமையே மகிமை. அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம. சும்மா இரு. அவன் சன்னதியில படுத்து தூங்கினதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. இனிமே நான் தினமும் அங்கேயே போய் படுத்து. எங்கம்மா வந்தீங்க? ஒரே தலைவலி காய்ச்சலுங்க, வைத்தியர் பார்க்க வந்துமுங்க. இந்த வைத்தியர் கைப்பட்டா காய்ச்சல் ஜன்னியில வந்து நிக்கும். பேசாம இந்த டாக்டர் அம்மாவை போய் பாருங்க. என்ன சொன்னீங்க? நல்லதுக்கு தான் சொல்றேன், அந்த அம்மாவை போய் பாருங்கன்னு. ஏந்திரிங்க அம்மா. என்ன ஐயா இங்க உட்காந்துட்டு அம்மா அம்மாங்கிற இந்த ஆள் அரச கைக்கு துண்ணாம கொடுக்க மாட்டாயா? நம்ப வேண்டாம் அம்மா, மருந்துதாம்மா வேணும். எதுக்கு மருந்து? வயித்த வலிக்குதே. ஐயோ, இப்ப வயித்துல வலி மட்டும் தானே இருக்கு? இந்த ஆள்கிட்ட மருந்து சாப்பிட்டேன், வயித்துக்குள்ள கொட்டலே இருக்கு. மருந்து சாப்பிடுறேன், அதனாலதான் என் வயித்துல 8 வருஷமா பிள்ளைய காணும். அந்த டாக்டர் அம்மா தான் இலவசமா வைத்தியம் பாக்குறாங்கல்ல, அதை விட்டுட்டு இந்த ஆள்கிட்ட ஏன் வர்றீங்க? இந்த ஆள் தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்கறாங்கல்ல, எந்திரிச்சு பாங்கய்யா. போய் மருந்து பெட்டி கொண்டு வர. தெய்வா அடியே, தெய்வான என்னையா பேர சொல்லி கூப்பிடுற? பேர சொல்லி கூப்பிடாம நீ பிறந்த ஊர சொல்லியா கூப்பிடுவாங்க? பேர எப்படி நீ கூப்பிடுறது? எப்படி டிடிடியா? மரியாதை மரியாதை. ஏனுங்க பொண்டாட்டி, இங்க உட்கார்ந்துருந்தாங்களே பொண்டாட்டி, அவங்க எல்லாம் எங்கேங்க பொண்டாட்டி? அவங்களெல்லாம் நாங்க தாங்க அனுப்பினோம். எங்கேங்க பொண்டாட்டி? டாக்டர்மா வீட்டுக்குங்க. டாக்டர்மா உங்களுக்கு என்ன அக்கா அவங்களா தங்கச்சிங்களா பொண்டாட்டி? அக்கா தங்கச்சியா இருந்தா தான் அனுப்புவாங்களா? நீ பண்ற அக்கிரமம் எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அனுப்புனேன். ஊருக்குள்ள எவன் நோயாளி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வர சொன்னா நீங்க கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்றீங்க பொண்டாட்டி. நான் அறுக்க கண்டு இத்தோட விடுறேன் புருஷா. வேற ஒருத்தி இருந்தா உன்னை கண்டந்தனமா வெட்டி போட்டுப்பா வெட்டி. அவனுக்கு ஊருக்குள்ளதான் எதிரி இருப்பாங்கன்னு பேரு. சந்தோஷம் தானே? திருப்தி அடைஞ்சா? என்னையா இது? ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாவாசைக்கு ஒரு தடவை, இது மாதிரி தினம் இருக்கணும். டாக்டர் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கேஸ் வரப்போறது இல்ல. கேஸ் வரலன்னா நான் உங்களை கவனிக்க போறது இல்ல. இதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஒரு பொண்ணை எவனாவது கெடுத்துட்டா, கெடுத்தவன் தலையிலேயே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது நம்ம ஊர் பழக்கம். அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? ரொம்ப நாளாவே டாக்டர் அம்மா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு. அந்த அம்மாவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிடுவாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டாங்கன்னா வைத்திய தொழிலுக்கு வரமாட்டாங்க. வைத்திய தொழிலுக்கு வரலன்னா எனக்கு நிறைய கேஸ் வரும். எனக்கு நிறைய கேஸ் வந்தா தினசரி இது மாதிரி நான் சாப்பிடலாம். ஆமா, இந்த திட்டம் நிறைவேறணுமே. பெரிய திட்டம் இது வரைக்கும் நாம போட்டு நிறைவேறாத திட்டம் இருக்கா? வரட்டுமா? ஏங்க கணேசா, இத்தனை நாள் என் புருஷனை நம்பி ஏமாந்துட்டேன், இன்னைக்கு உன்னை நம்பி வந்திருக்கேன். என்ன கைவிட்டுறாதையா? என் கவலைய உன்ன தவிர நான் வேற யாருக்கிட்டயா சொல்லுவேன்? இத்தனை வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி வைக்கல. வீட்டுல நான் எதை எதையோ சுத்தினேன், உன்ன சுத்த மறந்துட்டேன். நீயோ பிரம்மச்சாரி, புருஷனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து எதை எதையோ சொல்றேன். தப்பா எடுத்துக்காதையா, என் நிலைமை அப்படி. எனக்கு எல்லாமே நீதான். கல்யாணமாய் இத்தனை வருஷம் ஆகி அந்த கணம் மட்டும் அப்படியே. ஐயோ ஐயோ, யாருடாவ? நான் தான் கணேசன். கூப்பிட்டியே அட்டை செருப்பால மன்னிச்சுக்கையா. ஏண்டா, நான் அவரை கூப்பிட்டா நீ என்ன நினைச்சுக்கிட்ட? என் பேரு தான் கணேசன், நீதான் என்னென்னமோ கேட்டியே. அட்டிச்சு பல்லுகள்லாம் கட்டிடுவேன். ஏண்டா, இதுக்கு தான் கணேசன் பேர் வச்சுக்கிட்டு ராத்திரில இங்க வந்து படுத்துக்கறியா? உன்ன பாட்டா பஞ்சாயத்துல சொல்லி கத்திக்கிட்டு மாட்டிக்கிட்ட. அக்கா மாட்டிக்கலன்னா மச்சிருச்சியா? இப்பவே உன்ன பஞ்சாயத்துல சொல்லி கையக்கார வாங்கல. அக்கா பஞ்சாயத்துல சொன்ன பஞ்சு பஞ்சு ஆகிருவாங்க. நீயே என்ன மன்னிச்சிருக்கா? நான் என்னடா மன்னிக்கிறது? பஞ்சாயத்து